சென்னையை அடுத்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர்தான் தரணிதரன் இவர் வாடகை கார் ஓட்டி வந்துள்ளார் பவானி என்ற மனைவியும் உள்ளார் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் தான் தரணிதரன் கடந்த இருபத்தி தேதி கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக அவருடைய மனைவி பூந்தமல்லி போலீசாருக்கு தகவலும் அளித்தார் இதையடுத்து அவரது உடலை போலீசார் மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பியும் வைத்தனர் ரிப்போர்ட்டும் வந்தது அதில் தரணிதரன் கழுத்து இருக்கப்பட்டு அதனாலேயே அவர் இறந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து முதல் விசாரணையை பவானிதான் மாறி மாறி உளறி பதில் சொன்னார் பிறகு அவரது செல்போனை தடாரலையாக பறிமுதல் செய்து ஆய்வும் செய்தனர் அப்போதுதான் அந்த கள்ளக்காதலன் சிக்கினார் எப்ப பார்த்தாலும் அவருடன் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் பவானி அந்த கள்ளக்காதலின் பெயர் தினேஷ் பூந்தமல்லியை சேர்ந்தவர் இவரும் டிரைவர் தான் தர்ணிதரனின் நண்பர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போக போக போகியதால் பவானியுடன் லவ் வந்துள்ளது ஒரு கட்டத்தில் தரணிதரன் இந்த கள்ளக்காதலுக்கு தொந்தரவாக இருக்கவும் கொலை செய்ய முடிவும் செய்தனர் கடையிலிருந்து பூச்சி மருந்தை வாங்கி வந்து சாப்பாட்டில் கலந்து தரும்படி தினேஷும் ஐடியா கொடுத்துள்ளார் அதன்படி இதற்காக கடந்த இருபத்தோராம் தேதியன்று கடைக்கு போய் விஷம் வாங்கி வந்து சாப்பாட்டில் கலந்து தந்தார் பவானி அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு தரணிதரனும் தூங்கிவிட்டார் ஆனால் சாகவில்லை மறுநாள் இருந்து வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார் அதை பார்த்து டென்ஷனான பவானி திரும்பவும் தனேஷுக்கு போன் செய்து விஷம் தந்தும் சாகலையே என்றார் அப்படி நான் கழுத்தை நிறுத்தி கொண்டிட வேண்டியதான் என்று தினேஷ் இரண்டாவதாக ஐடியாவும் தந்தார் அதனால் உடம்பு சரியில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த தரணிதரனை தன்னுடைய துப்பட்டாவாலே இறுக்கி இரண்டு பேருமே சேர்ந்து கொன்றும் விட்டனர் பவானி கண் முன்னாலேயே தரணிதரன் துடிதுடித்து இறந்தும் போயுள்ளார் இவ்வளவும் பவானி தன் கள்ளக்காதனுக்காக செய்தார் என்று நினைத்தால் அதுதான் இல்லை பவானிக்கு அதே ஏரியாவில் இன்னொரு தொடர்பு இருந்துள்ளது இதையும் நம் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அதனால் பவானியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க